ஹாலிடேஸ் நாளே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம் பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ் முக்கியமா சீமான் கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்கிறார் ஒரு கூட்டத்தில் அதிக அளவுக்கு அவர் நேரத்தை பங்கிட்டது செலவிட்டது விஜய் எதிர்க்கத்தான் விமர்சனம் பண்ணது இல்லைங்க சேர சோழ பாண்டியரே என்ன என்னால்தான் உலகத்துக்கு தெரிகிறார் இதை விட ஜோக் ஏதாவது இருக்குமா நான் கேட்குறேன் இது சீமா எஸ்பெஷலி விஜய் வந்த உடனே அவர்கிட்ட இவர்கிட்ட இருக்கிற இளைஞர்கள் பாதி பேர் அங்கே போவாங்கன்றதான் உலகம் முழுக்க பேசுகிற பேச்சாக இருக்கு சீமான் இப்படி தரையில் விழுந்த மீன் மாதிரி துடிக்கிறத பார்த்த உடனே அது உண்மைதானும் நான் நினைக்க வேண்டியிருக்கேன் ஆக்சுவலாக வாசமிகு தம்பி விஜய் நல்ல வழியில் போவார் அவர் வந்து புத்திசாலித்தனமான முடிவு எடுப்பார் அப்படிலாம் என்னோட தம்பி நல்லா செயல்படுவார் அப்படிலாம் சொன்னவர் தான் சீமான் நம்ம கட்சி கரைஞ்சிரும் போல இருக்கே அப்படின்னு எடுத்த உடனே அடிக்கிறார் அவரை போட்டு அதாவது நீங்கள் அவரை அடிக்கிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை கொள்கை ரீதியாக நீங்கள் வரடிங்க அண்ணன் என்னடா தம்பி என்னடான்னு நீங்கள் அடிக்கிறீங்க முக்கியமாக கூட்டம்லாம் பெரிய விஷயம் இல்லை நயன்தாரா கூட 400,000 பேர் கூட்டினாங்க கூட்டம்லாம் பெரிய விஷயம் இல்லைங்கிறாரு கூட்டம் பெரிய விஷயம் இல்லையா இல்லை கூட்டம் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்ல முடியாது சார் கூட்டமும் ஒரு விஷயம் கூட்டம் மட்டுமே விஷயம் கிடையாது விஜய் இப்போ தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு அப்படிங்கிற செய்தி இருக்கு தொடர்பாக அவசர கூட்டம் ஒன்றை நிர்வாகிகளுடைய கூட்டுறாரு என்ன காரணம் இப்போ வணக்கம் ஆகாயம் நண்பர்களே விஜய் கண்டு யார் கச்சும் சீமான் ஏன் அதிகம் எதிர்க்கிறார் இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இங்கே வந்திருக்கிறார் வணக்கம் திரு பிரியன் வணக்கம் சார் விஜய் முதல் மாநாடு நடத்திய பிறகு பல விமர்சனங்கள் வந்தன சமீபத்தில் முக்கியமாக சீமான் கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்கிறார் ஒரு கூட்டத்தில் அதிக அளவுக்கு அவர் நேரத்தை பங்கிட்டது செலவிட்டது விஜய் எதிர்க்கத்தான் ஏன் சீமான் இவ்வளோ எதிர்க்கிறாரு விஜயை இல்லை விஜய் வந்து மாநாடு நடத்தி அவரோட கொள்கைகள் முக்கால்வாசி பெரும்பாலும் திராவிட கொள்கைகள் பெரியார் ஐகான்லாம் வச்சுருக்காரு வழிகாட்டி அப்புறம் வந்து பாஜகவை பற்றி தெளிவான ஒரு பார்வை இல்லை இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் போயிருந்ததை பார்த்தோம் அது முக்கியமான விஷயம் என்னன்னா அதிகாரத்தில் பங்கு அது ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பிட்டுருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் என் இரு கண்கள் அப்படின்னு சொன்னார்ல அதுதான் இப்போ சீமானுக்கு வந்து பகீர் கிளப்பி விட்டதுன்ற மாதிரி சொல்கிறாங்களே ஒரு மாதிரி அதிர்ச்சியை உண்டாக்கி விட்டது அவருக்கு அதிர்ச்சியை உருவாக்கணும் அவருக்கு அவர் வந்து தமிழ் தேசியமில் ஒரு கான்செப்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு ஒரு 8% ஓட்டு வரையும் வாங்கியிருக்காரு ஒரு குரூப்பை வந்து ஒரு இளைஞர்கள் குரூப் உருவாக்கி வச்சுருக்காரு இவர் திடீர்னு தமிழ் திராவிடத்தை வந்து கடுமையாக எதிர்க்கிறாரு பெரியாரை வந்து எதிர்க்கிறாரு பெரியாரை வந்து விமர்சிக்கிறாரு ஸோ பெரியார் அவர் வழிகாட்டின்றாரு ஸோ பெரியார் வழிகாட்டின்னு சொன்னால் இங்கே ரெண்டு கட்சிகள் எதிர்க்கிறாங்க ஒன்று நாம் தமிழர் ஒன்றுன்னு பாஜக ரெண்டு பேருமே பெரியார் படத்தை போட்டால் எதிர்ப்பாங்க ஸோ ரெண்டு பேருமே வந்து இந்த விஷயத்தில் ஒன்றா இருக்காங்க பெரியார் படத்தை போடக்கூடாதுன்றதில் ஒன்றா இருக்காங்க இவருக்கு வந்து என்னென்னா கூடுதலாக வந்து நாம் தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் ஒன்றாக்குறது இந்த கான்ட்ரவர்சி ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்கு சார் திராவிடமும் தமிழ் தமிழ்ன்ற விஷயம் திராவிடத்துக்குள்ளே அடக்கம் அப்படின்றது பொதுவான ஒரு விஷயம் இப்போ மொழிகளில் வந்து தமிழ் மொழி வந்து தென்னிந்திய மொழிகளில் தமிழ் தான் மூத்த மொழி முதல் மொழியாக இருக்குன்றது இன்றைக்கி நேற்றுக்கில் கால்டுவல் காலத்துலேருந்தே அது வந்து அவர் வந்து இந்த கான்டெம்பரரி சவுத் இந்திய லாங்குவேஜஸ் அதை தென்னிந்திய ஒப்பிலக்கணம் எழுதினார் இல்லையா அந்த புக்கில் அவர் தெளிவாக சொல்லியிருக்கார் தென்னிந்திய மொழிகளில் வந்து ஒரு 5 மொழிக்கு மூத்த மொழி வந்து தமிழ் மொழி தான் தமிழ்லேருந்து தான் எல்லாமே பிரிஞ்சு போச்சு அதே மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து தான் எல்லா பகுதியும் பிரிஞ்சு போச்சு ஒரு காலத்தில் சென்னை ராஜதானியாக இருந்த பகுதிகள் தான் ஆந்திரா தெலுங்கா எல்லாமே கன்னடம் எல்லாமே தமிழ்நாட்டோட சேர்ந்துருந்தது தான் அவர்கள் அப்புறம் பிரிந்து போனாங்க மொழி வழி மாநிலங்கள் வந்தபோது பிரிஞ்சு போனாங்க அவங்களாம் தமிழோட பிரிந்து போன மொழிகள் அதில் சமஸ்கிருத கலப்பு நிறையா வந்துடுது சமஸ்கிருதத்தால் பாதிக்கப்படாத ஒரே தொன்மையான மொழி தமிழ் மட்டும்தான் 18-19 நூற்றாண்டில் வந்து சமஸ்கிருதம் வந்து எல்லா மொழிகளையும் கவலைகரம் பண்ணிச்சு தமிழ் மொழியை கவலைகரம் பண்ண முடியல அந்த தமிழ் மொழி வந்து அதுக்குன்னு ஒரு தனித்துவம் மிக்க ஒரு மொழின்றதை கால்டுவெல் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணார் அவரோட ஆராய்ச்சி மூலமாக அது தமிழ் மூத்த மொழி திராவிட மொழின்னு இருக்குது திராவிடம்ன்றது வந்து நிலப்பரப்பு மட்டுமல்ல அது ஒரு பண்பாட்டு பரப்பு அது வந்து ஒரு மொழியியல் பரப்பு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதில் ஆக்சுவலாக வந்து ஸோ அது வந்து ஒரு இனத்தின் குறியீடு வேறு திராவிடம்ன்றது நீங்கள் நிலப்பரப்பு வச்சுக்கோங்க ஆனால் இங்கே வந்து சென்னை ராஜதானிக்கு அப்புறம் மொழிவாரி மாநிலங்கள் பிரிஞ்ச போது இங்கே வந்து அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் முன்னாடியே திராவிட கட்சிகள் திராவிடத்தின் பேரால் கட்சிகள் தோன்றின அரசியல் கட்சிகள் வந்தபோது அவங்க அந்த லட்சியத்தை தூக்கி பிடிச்சாங்க அந்த திராவிட சமத்துவம் சமநீதி இதுதான் சமூக நீதி இதெல்லாம் தான் அதோடைய முக்கியமான போயது ஆக்சுவல் அந்த ஃபாலோவர்ஸ் அவங்க அதில் வராங்க அவங்க நீங்கள் திராவிடம்னா அது வந்து அமையான் குரல் கொடுக்கல இமையான் குரல் கொடுக்கலாம் ஒரு காலத்தில் அவங்களாம் திராவிடத்துக்குள்ளே அடங்கியிருந்தாங்க அவங்க மொழிவாரி மாநிலங்கள் போது போயிட்டாங்க அந்த மொழிகள் தமிழ்லேருந்து பிரிஞ்சிருந்தது ஸோ கிட்டத்தட்ட வந்து திராவிடத்துக்குள்ளே தான் தமிழ் அடக்கம் தமிழ் வந்து திராவிடத்தோட மூத்த
குடியாக இருக்குது, மூத்த மொழியாக இருக்குது தமிழ். அதனால் அவர் இரு கண்கள் சொன்னார். இவருக்கு வந்து இல்லை இல்லை, திராவிடம்னே ஒரு கான்செப்டே கிடையாதுன்ற ஒரு மொழி இதில் அவர் இருக்கார். அவர் ஆக்சுவலாக அது வந்து திராவிடம்ன்ற கான்செப்டே கிடையாது, தமிழ் தமிழ்ன்றார். ஓகே, அவர் திராவிடம்னு பார்த்தா நிறைய பேர் திராவிடத்தை பற்றி பாடியிருக்காங்க. சீமான் இந்த அளவுக்கு அடிக்கிறாரு விஜய், இந்த அளவுக்கு விமர்சனம் அவசியம் என்ன? விஜய் சீமானோட ரெண்டாவது விமர்சனம் பண்ணது இல்லைங்க. சேர சோழ பாண்டியரே என்ன என்னால் தான் உலகத்துக்கு தெரியுறார், இதை விட ஜோக் ஏதாவது இருக்குமா நான் கேட்குறேன். வேலூர் ஆட்சியார் வந்து இவர் சொல்லி தான் தெரியும். அது மட்டும் இல்லை, சிங்கார வேளரை இவர் சொல்லி தான் தெரியும், அயோத்திதாச வண்டிதரை இவர் தான் சொல்லி இவர் சொல்லி தான். ஏங்க இதெல்லாம் வந்து எப்படிங்க தெரியாது இருக்கும்? பொது வாழ்க்கையில் வந்தவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது இருக்குமா? அவங்களுக்கெல்லாம் அப்பப்போ விழாலாம் நடந்துட்டு தான் சார் இருக்குது சென்னையில். இவர் இவர் கட்சி ஆரம்பித்ததுக்கு முன்னாடியிலேருந்து இங்கே விழா நடக்குது சார். கம்யூனிஸ்ட் தொடர்களை கேட்டு பாருங்கள், இல்லை தமிழ் தனித்தமிழ் இயக்கங்கள் வச்சுருக்க கேட்டு பாருங்கள், இல்லை தலித் இயக்கங்கள் வச்சுருக்க கேட்டு பாருங்கள். ஐதிதாச பண்டிதருக்கெல்லாம் வந்து யாருமே விழா நடத்தலையா? இவர் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்களாம் தெரியாதே இருந்தாங்களா? அப்படிலாம் சொல்லக்கூடாது சார். அதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் இருந்தது. இவரும் இவர் சொன்னார், இவர் வந்து இவர் கட்சிக்கு அவங்கள ஒரு வழிகாட்டியாக வச்சுருக்காரு, இவர் வந்து அவங்கள வந்து பிரபலப்படுத்தினார் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. நான் சொல்லி தான் எல்லாமே தெரியும் அப்படின்னா வேலூர் நாச்சியாரெலாம் இவர் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, மருது சகோதரர்கள் இவர் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, தேவரையாவை பற்றி இவர் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது சார். இவர் இன்றைக்கி எல்லாரையும் பகிச்சிட்ருக்காரு. அங்கே போய் வந்து தேவேந்திர கொள்கையாளர் மத்தியில் போய் நீங்கள் தான் பாண்டியன்னார், அங்கே முக்கலத்தூர் கோச்சுன்னு நீங்கள் சமாதிக்கே வராது, திரும்பி போசியமானு கத்துறாங்க. இங்கே அருந்ததியில் பார்த்து நீங்கள் வந்து ஆந்திராவிலேருந்து மலையாளில் வந்தவங்கன்னு சொல்லிட்டாரு. அவங்க நீங்கள் இந்த செயலே வராத உனக்கு ஓட்டே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கேட்டால் அரசியல் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, அந்த ஜாதி இவருக்கு ஓட்டு போடுவாங்க, அந்த ஜாதி இவருக்கு ஓட்டு போடுவாங்க, வன்னியர் ஓட்டு போடுவார், வாணியர் ஓட்டு போடுவார்னு சொல்லியிருக்காங்க. ஓட்டு போடுவாங்க, பழைய ஓட்டு போட ஏதோலாம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து இவர் இருக்கிற ஓட் பேங்க் எழுந்துட்டுருக்கார். இவர் சீமா எஸ்பெஷலி விஜய் வந்த உடனே அவர்கிட்ட இவர்கிட்ட இருக்கிற இளைஞர்கள் பாதி பேர் அங்கே போவாங்கன்றதான் உலகம் முழுக்க பேசுகிற பேச்சா இருக்கு. அப்படி சொல்றீங்க, அதான் எல்லாருமே பேசுறாங்க. ஏன் நம்பி ஏன் போடுன்ற கேள்வி கரெக்டு. நான் கூட அப்போ ஏன் போடுன்னு ஒரு கேள்வியா நானே கூட எனக்குள்ள கேட்டு பார்த்தேன். ஆனால் சீமான் இப்படி தரையில் விழுந்த மீன் மாதிரி துடிக்கிறத பார்த்த உடனே அது உண்மைதானு நான் நினைக்க வேண்டியிருக்கேன் ஆக்சுவலாக. ஆனால் ஒரு அரசியலில் எதிர்க்கிறார். ஏன்னா இந்த மாதிரி பல்வேறு கருத்தியலாளர்கள் ஏற்பாடு சொல்லி வந்ததுனால விஜய் வந்தால் சீமான் காலின்னு சொல்லது. நீங்கள் அதை பற்றி பேசுறீங்க, இதுவே உங்கள் பலவீனத்தை காமிக்குது. என்ன பலவீனம்? இப்படி பேசுறதே உங்கள் பலவீனத்தை காமிக்குது. நீங்கள் அவர் ஏதோ சொல்லிட்டு போகிறார், இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காரு, நீங்கள் எதுக்கு அவரை கூமுட்டலாம் சொல்கிறீங்க? தமிழுக்கும் தமிழ் நாம் தமிழர் தமிழ் தேசியம் அல்லது திராவிடம் இதுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருக்கு. இல்லை அவருடைய பார்வையை அவர் சொல்லியிருக்காரு ரெண்டு இரு கண்கள்ட்ட. திராவிடம் திராவிடத்துக்குள்ளதான் தமிழ் நடக்கும், தமிழுக்குள்ளதான் திராவிடம் நடக்கிறதான் பாயிண்டிங்க. அதை வச்சு அவர் சொல்றாரு. நீங்க உடனே வந்து டக்குன்னு அவரை போய் கூமுட்டேன்னு சொன்னீங்கன்னா இந்த இது ஒரு ரன்னிங் கான்ட்ரவர்சி சார். தமிழ் தேசியம்னு உங்களுக்கு முன்னாடியே சம்பத் கட்சி ஆரம்பிச்சாரு, தமிழ் தேசிய கட்சி அவர் தான் ஆரம்பித்தார் முதல்ல. இப்போ உங்களுக்கு முன்னாடி அவர் ஆரம்பித்தார், நாம் தமிழர் யார் ஆரம்பித்தது? உங்களுக்கு முன்னாடி ஆதித்யநாதன் ஆரம்பித்தார். நல்ல வேலை நீங்கள் அதெல்லாம் சொல்லலாம், ஆதித்யநாதன் நான் தான் கட்சி ஆரம்பித்ததுன்னு அது சொல்லாது இருந்தார் சீமான். நான் தான் கனவில் வந்து அவர்கிட்ட சொன்னேன், சின்ன போன விவகாரத்தில் சொன்னேன், ஏதாவது சொல்லாது இருக்காரு. இது என்னென்னா நல்ல ஒரு பேச்சு வளம், நல்ல ஒரு இது இருக்க, ஒரு நல்ல ஒரு ஸ்பீக்கராக இருக்கார், நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. ஆனால் சொல்லும்பொழுது என்ன, தனக்கு தன்னை தவிர மற்றவங்க யாருக்கும் எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைத்து சொல்கிறார். இப்போ வந்து யாரும் தெரியாது, தமிழ் தேசியம் விஜய்க்கு இது ஒன்றும் தெரியல. பாசமிகு தம்பி விஜய் நல்ல வழியில் போவார், அவர் வந்து புத்திசாலித்தனமான முடிவு எடுப்பார், அப்படிலாம் என்னோட தம்பி நல்லா செயல்படுவார் அப்படிலாம் சொன்னவர் தான் சீமான். அது வந்து இப்போது என்னென்னா இந்த இளைஞர்கள் அந்த பக்கம் போயிடுவாங்க. டெடிகேட்டடாக இருக்கிற இளைஞர்கள் சார், இவர் வந்து 1, 3, 5, 8 ஏதோ ஒரு பர்சன்டேஜில் வாங்கிட்டு வந்திருக்கார் சார். பெரிய பெரிய விஷயம், பெரிய விஷயம் தான் சார், இல்லைன்னு சொல்ல வரல சார். ஆனால் அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு 2-3 மாவட்ட செயலாளர்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. அவங்க ஏன் பிரிஞ்சு போனாங்கிறதான் தெரிஞ்ச விஷயம்தான். இவருக்கும் அவங்களுக்கும் ஏதோ பிரச்சனை, ஆனால் கட்சியில் ஏதோ ஒரு ஷேக் இருக்குது, ஒரு பிரச்சனை. இவர் வந்து பல பேரை வந்து அவதூறாக பேசினார்ன்ற கேசட்லாம் வெளில போயிருக்கு, அதனால மக்கள் கொஞ்சம் இதாக இருக்காங்க அப்படின்ற பிரச்சனைலாம் இருக்குது. ஆனால் கட்சியில் அவரோட நான் தான் கட்சி தான் நான் அவர் செயல்படுறார். அவருக்கு அடுத்த லெவலில் யார் இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது, அதை பற்றி யாருக்கும் வந்து கேட்டுக்கிறதும் கிடையாது. உங்கள் கட்சியில் அடுத்து உங்களுக்கு அடுத்த யார், செகண்ட் லைனில் யாருன்னு யாருக்குமே தெரியாது. அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து அந்த கட்சியில் இருக்கிற இளைஞர்கள் அவங்களுக்கும் ஒரு அதிகார பசி இருக்கும் இல்லையா? அவங்க எத்தனை நாள் வந்து இதே மாதிரி கூட்டணி இல்லாமல் தனியாகவே நின்றுட்டு ஒவ்வொரு தடவையும் 2% ஏற்றின்னு போனாங்கன்னா என்றைக்கு 33%, 30% வாங்குறது? 15 எலெக்ஷன் பார்க்குறவங்க பார்த்தா தான் வந்து 30% போவாங்க. ஸோ அதனால் அவங்க ஒரு வேளை நினச்சிருக்கலாம், அந்த இளைஞர்கள் அவங்க டெடிக்கேட்டடாக நாம் தமிழ் ஐடியாலஜியில் டெடிக்கேட்டடாக இருந்தால் கூட சரி விஜய் பார்ட்டியில் போனால் நமக்கு ஏதாவது வாய்ப்பு வரும், அதிகாரத்தில் உட்காரலாம்னு நினைக்கலாம். இல்லை விஜய் உடனே 10 எல்லாம் 15 கிராஸ் பண்ணிடுவாரா? என்ன இல்லை, அவர் 10 வாங்குறவரோ 12 வாங்குறவரோ 8 வாங்குறவரோ சார், அது நமக்கு தெரியாது. பட் அவருடைய பார்ட்டி வந்து ஏதோ ஒரு கூட்டணி வைக்கும், இல்லை அவருடைய பார்ட்டியில் போனால் நமக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த பார்ட்டியில் வந்து நம்ம வெயிட் இதுவரையும் வெயிட் பண்ணி பார்த்துருவோம், கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுல,
2016 இருக்காருல்ல, 16, 19, 21, 24 நாலு எலெக்ஷன் வந்துட்டு இருக்காரு. ஸோ அந்த நாலு எலெக்ஷன் பார்க்கும்பொழுது நமக்கு ஒன்றும் இதில் வந்து பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்கிற மாதிரி எல்லாருக்குமே அல்டிமேட்டாக என்ன சார் பதவி தானே குறி ஆக்சுவலாக. ஒரு ஒரு கார்பரேஷன் கவுன்சிலரானோ, ஒரு வார்டு கவுன்சிலரானோ, இல்லை ஒரு எம்எல்ஏ ஆனோ அப்படி தானே. ஸோ நம்ம அங்கே போய் பார்க்கலாம் புதிய கட்சி, நம்ம புதிய ஒரு இப்போ நமக்கான ஒரு இது இருக்கும், அங்கே ஏற்றம் அங்கே இருக்கும்னு நிறைய இளைஞர்கள் அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இவருக்கு வந்து தோணி இருக்கு, சரி நம்ம கட்சி கரைஞ்சிரும் போல இருக்கே அப்படின்னு எடுத்த உடனே அடிக்கிறார் அவரை போட்டு. அதாவது நீங்கள் அவரை அடிக்கிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொள்கை ரீதியாக நீங்கள் வரடிங்க, அண்ணன் என்னடா தம்பி என்னடான்னு நீங்கள் அடிக்கிறீங்க. ஓகே, குடும்பத்தில் யாராக இருந்தாலும் எதிரி தான், அண்ணன் என்னடா தம்பி என்னன்னு சொல்லிட்டாரு, கொள்கை எதிரினா கொள்கை எதிரி தான். ஓகே, அந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணுறது பெட்டர் தான், நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களுடைய பார்வை என்னென்னா வந்து நம்மளோட ஓட் பேங்க் பறி போகிறது அப்படின்ற ஒரு அந்த இமீடியட் ரியாக்ஷன் தான் இந்த இமீடியட் ரியாக்ஷனுக்கு காரணம். அதுவும் நீங்கள் தம்பி தம்பின்னு பாசத்தோடு சொல்லியிருந்தவரை போய் நீங்கள் கூமுட்டன்னு சொல்லக்கூடாது, இல்லை தப்பு இல்லை, அதெல்லாம் அதை நீங்கள் யூஸ் பண்ணுறதெல்லாம் தப்பு இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லி நீங்கள் அழிக்கிறீங்க. தமிழ் தேசியம் கான்ட்ரவர்சி, அப்புறம் வந்து வேலு நாச்சியார் நான் தான் படமே வரைஞ்சேன்றார், வேலு நாச்சியார் படத்தையே நான் தான் வரைஞ்சேன்றார், மக்களுக்கே தெரியாதுன்றார். இதெல்லாம் யாராவது நம்புவாங்களா சார்? எவ்வளோ பாட புத்தகத்தில் வேலு நாச்சியார் வந்திருக்காங்க, பாட புத்தகத்தில் இவரே வரைஞ்சார்னா அதனால் எப்படி சேர்த்துக்க முடியும்? ஸோ அதனால் அஞ்சலையம்மாள் இவர் சொன்னார்னா, ஒரு அஞ்சலையம்மாள் வந்து கொஞ்சம் அதிகம் அறிமுகம் இல்லாதவராக கூட இருக்கலாம், ஆனால் வந்து நிச்சயமாக வந்து அந்த ஏரியாக்கள்லாம் அவங்க அறிமுகமானவங்க தான். அது வந்து விடுதலை போரில் தமிழகம்னு ஒரு புக் இருக்குது சார், அந்த புக்கில் இவங்களை பற்றியெல்லாம் வந்துருக்கு கரெக்டாக. நம்ம பாயிண்ட் என்னென்னா அது இல்லை, இவர் வந்து சொல்கிற விஷயம் என்னென்னா, விஜய் வந்து ஒன்று நீ சாலைக்கு அந்த பக்கம் நில்லு, இல்லை சாலைக்கு இந்த பக்கம் நில்லு, சாலைக்கு நடுவில் நில்லா கார் வந்து மோதி அடிச்சு உன சாகடிச்சிருவான்றார். அவர் அவர் அந்த பக்கம் நிற்க, அதான் இருக்கண்கள் சொல்லக்கூடாது தான், ஒன்று தமிழ் தேசிய பக்கம் இல்லை, இல்லை நீ திராவிடம் பக்கம் இல்லை, உன் கொள்கையெல்லாம் திராவிடமாக இருக்குது, அதெல்லாம் திராவிடம் பக்கம் இல்லை, அதுக்கே தமிழ் தேசியத்தை இருக்கிற நீ அந்த பக்கம் போன அவர் சொல்கிறார். அவர் விஜயோட ரியாக்ஷன் இனிமேல் தான் பார்க்கணும், அவர் பேச மாட்டார், ஏன்னா அவர் கள்ள தூக்கி போட்டு போயிட்டாரு, அது குளம் கலங்கின்றது, அந்த கலங்கின குளம் கலங்கின மாதிரியே இருக்கட்டும், அது செட்டில் ஆன பிறகு மறுபடியும் இன்னொரு கல்லை வந்து வீசுவார். முக்கியமாக கூட்டம்லாம் பெரிய விஷயம் இல்லை, நயன்தாரா கூட 400,000 பேர் கூட்டினாங்க, கூட்டம்லாம் பெரிய விஷயம் இல்லைங்கிறாரு. கூட்டம் பெரிய விஷயம் இல்லையா? இல்லை, கூட்டம் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்ல முடியாது சார், கூட்டமும் ஒரு விஷயம், கூட்டம் மட்டுமே விஷயம் கிடையாது. விஜயகாந்த்க்கு முதல் மாநாட்டில் முதலில் நிறைய பேர் லட்சம் பேர் கூட்டினாங்க, பட் 2006 அவர் மட்டும்தான் வின் பண்ண முடிஞ்சது, வேற யாரும் வின் பண்ண முடியல. அப்புறம் 2009 தான் கொஞ்சம் ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணார், நடுவில் கொஞ்சம் பஞ்சாயத்து தேர்தல் அதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணார். பாயிண்ட் என்னென்னா வந்து கூட்டமும் தேவை, அது அதாவது அவர் ரசிகர்களை வந்து தொண்டர்களாக மாற்றுறாரு சார், ரசிகர்கள் வந்து இப்போ படத்தை மட்டும் ரசிச்சான்னு சொல்கிறார் சீமான், படத்தை ரசிக்கிறது தான் தொண்டர்கள், தொண்டர் அவர்கிட்டே இருப்பாங்களா, ஆனால் அவர்களை அரசியல் மயமாக்குறது தான் அவருடைய வேலை, அதை அவர் இனிமேல் செய்ய போகிறார், எதுவுமே செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, அவர் எவ்வளோ தூரம் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றாருன்றத பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவருக்கு வந்து இவருடைய ஓட் பேங்க் காலியாகிறதுன்ற ஒரே இதில் தான் அடிச்சிருக்காரு. தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் ஒரே தட்டில் வைக்கக்கூடாதுன்றது அவருடைய பாயிண்ட்டு. இதுக்கு வந்து விஜயோட புரிதல் என்னன்றது அவர் தான் பதில் சொன்னாங்க. விஜய் இப்போது தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு அப்படிங்கிற செய்திருக்கு, அது தொடர்பாக அவசர கூட்டம் ஒன்றை நிர்வாகிகளுடைய கூட்டுறாரு, என்ன காரணம்? இப்போது மாநாடு முடிந்து அக்டோபர் மாதம் நவம்பர் வந்தது, இப்போ ஷூட்டிங்கில் இருக்காரு, முடிஞ்சோடனே தமிழ்நாடு முழுக்க அவர் சுற்றுப்பயணம் போகிறதுங்கிறது ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்குமா, அந்த மாதிரி போகணுமா? இல்லை கண்டிப்பாக போகணும் சார், அவர் வந்து சும்மா ஷூட்டிங் போயிடக்கூடாது, நீங்கள் கொள்கையை அறிவிச்சிட்டிங்க, கட்சியை ஆரம்பிச்சிட்டிங்க, நீங்கள் தமிழ்நாடு முழுக்க கான்டாக்டில் இருக்கணும், உங்கள் தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும், ஒவ்வொரு ஊராக போகணும், 68,000 பூத்தில் நீங்கள் பூத் கமிட்டி போடணும், பல விஷயம் இருக்குது, அதனால் ஊருக்கு ஊர் நீங்கள் போய் பேசணும், மக்கள் உங்களை பார்க்கணும், உங்கள் தொண்டர்கள்லாம் உங்கள் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணணும், இது மாதிரி பல விஷயம் இருக்குது. நீங்கள் அவங்க ஊரில் அவங்க வீட்டில் ஒரு நல்லது கெட்டது நடந்தால் கலந்துக்கணும் நீங்கள், இதுவே இந்த தொண்டர்கள் இறந்து போகிறதுக்கே நீங்கள் 2 நாள் கழிச்சு தான் அனுபவமே தெரிவிச்சிங்க, அதெல்லாம் உங்களுக்கு வருத்தமாக இருக்கும்ல. ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து ஒரு அரசியல் தலைவர் என்ன பண்ணணுமோ அடுத்த கட்டமாக இந்த மாதிரியான ஒரு எல்லோரையும் சந்திக்கிற ஒரு விஷயத்தை பண்ண வேண்டியது, ஏன்னா மக்கள் அவருடைய அரசியல்களே நிறைய பேர் மாநாட்டுக்கு வராது இருந்திருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கும் இல்லையா, அதனால் அவர் எடுத்த முடிவு கரெக்ட் தான். என்ன அந்த நிர்வாகிகள்ட்ட அவசர கூட்டம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? கண்டிப்பாக ஸ்ட்ராட்டஜியெல்லாம் ஃபார்ம் பண்ணணும் சார். அவர் இப்போ அவர் வந்து அவர் தனியாக நிற்க போகிறாரா, இல்லை ஏதாவது வேறு ஏதாவது கட்சியோட சேர போகிறாரா, இல்லை அவர் வந்து நிர்வாகிகளை வந்து எப்படி வந்து கிரவுண்ட் லெவலில் வந்து தன்னுடைய கட்சிக்கான ஆதரவு பெருக்க போகிறாரு, மக்களுடைய ஆதரவு எப்படி பெறுவார், ரசிகர்கள் ஆதரவு ஒரு பக்கம் இருக்கட்டும், பொதுவான மக்களுடைய ஆதரவு எப்படி பெற போகிறார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அவர் வந்து நிர்வாகிகள் கூட்டத்தை அடிக்கடி கூட்டணும், கூட்டியே கன்சல்ட் பண்ணணும். அதே மாதிரி 234 தொகுதிகளில் கேண்டிடேட் ரெடி பண்ணணும், அவர் கூட்டணி வச்சுக்கிறாரோ இல்லையோ கேண்டிடேட் ரெடி பண்ணணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் அவருக்கு இருக்குது. ஸோ அதனால் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அவர் நிர்வாகிகள் கூட்டமும் போடணும், தமிழ்நாடு முழுக்க சுற்றணும், அந்த தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசணும், இதெல்லாம் அவர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் அவர் எடுக்கிறாரோ அந்த அளவுக்கு மற்ற கட்சிக்கு போகிற
ஆன்டி டிஎம்கே ஓட்டு அவர் வாங்குவார். அது அவர் கையில் தான் இருக்கு, எடுக்கிறது. டிஎம்கே போகிற ஓட்டு வாங்குவாரா? டிஎம்கேக்கு போகிற ஓட்டு வாங்குவாரான்னு தெரியல. டிஎம்கே ஆதரவு ஓட்டோ, திமுக கூட்டணி கட்சிகளுக்கு போகிற ஓட்டோ? ஏன்னா திமுக ஓட்டுன்றது திமுகவுடைய கட்சிக்காரர்கள் ஓட்டு, திமுகவுடைய திட்டங்களுக்கு கிடைச்ச ஓட்டாக தான் நம்ம பார்க்கணும். அதை அவர் வாங்குவாரான்றது கொஞ்சம் டவுட்டு. பட் ஆனால் திமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்டுகள் மூணாக பிரிஞ்சிருக்கு. அந்த மூணுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினார்னா அது அவருக்கு கொஞ்சம் நல்ல ஒரு ஓட் பேங்க்கில் நல்ல விஷயமாக அமையும். முக்கியமாக அவர் ஆட்சியில் பங்கு கொடுக்குறேன்னு சொன்னது, இதன் மூலம் திருமாவளவன் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு கட்சியுடைய விருப்பமே அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதன் மூலம் போயிடுவாரோ அப்படின்னு நிலைமை வந்தபோது நேரடியாக விஜய்யுடைய அறிவிப்பு என்பது விழாக்கால தள்ளுபடி மாதிரி இருக்குங்கிறது நேரடியாக அடிச்சுட்டு அதை நிராகரிச்சிட்டாரு. ஆனால் அப்படி இருந்தும் கூட ஒரு நூல் வெளியிட்டு விழால விஜயும் திருமாவளவனும் ஒரே மேடையில் சந்திப்பார்கள் அப்படிங்கிற செய்தி தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அது சாத்தியமா? அது அரசியல் ரீதியான முக்கியத்துவம் பெறுகிற ஒரு விஷயமா? விஜய் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம், 26ல் விஜய் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு திருமா சொல்லியிருக்கார். திருமா சொல்கிற ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் விஜய் வந்து 26ல் ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டால் நாங்கள் திமுக கூட்டணியில் உறுதியாக இருக்கோம். அந்த கூட்டணியை கட்டமைச்சதில் எங்களுக்கும் ஒரு பங்குண்டு, ஆளுநியா லெவலில் எங்களுக்கு ஒரு பங்குண்டு, இங்கேயும் பங்குண்டுன்னு சொல்கிறார். ஸோ அதனால் அதுவரையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த புத்தக வெளியீட்டு விழா நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி வந்திருக்கிற ஒரு விஷயம், இதை பற்றி விடுதலை புலிகள் சர்க்கிளில் என்ன, விடுதலை சிறுத்தைகள் சர்க்கிளில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த ஆதவ ஜனாதிபதி சேர்ந்திருக்காருல்ல விசிகேல, அவர் வந்து அந்த புத்தகத்தை எழுதுறார் போல் இருக்கு. அவர் வந்து விஜயையும் திருமாவையும் ஒன்றா ஒரே மேடையில் இருக்கணும்னு பார்க்குறாரு. ஏன்னா அவர் வந்து விஜய் வந்து இந்த ஆட்சியில் பங்கு கொடுக்குறேன்னு சொன்னோடனே பாராட்டி ட்விட்டர்லாம் போட்டார் அவர் தான். அப்போ அதுக்கு முன்னாடியே வந்து அந்த அதுக்கு முன்னாடி ஒருத்தர் அதிகாரத்தில் பங்குன்னு ஒருத்தர் போட்டார், அதிமுக அழைக்கும் போதும் போட்டார். ஸோ அப்போலாம் ஒரு கான்ட்ரவர்சியை கிளப்பினால் இப்போ ஒரு வழியாக நேற்று வந்து செட்டில் பண்ணிட்டார் எல்லாத்தையும் திருமா. இந்த மாதிரி ஒரு மாதிரி திமுக கூட்டணியோட ஒரு மாதிரி சமாதானமாக செட்டில் பண்ண பிறகு இன்றைக்கி பார்த்து இந்த வதந்தியை வந்து கிளப்பியிருக்காங்க. ஏன்னா வந்து விசிகே சர்க்கிளில் கேட்டாங்கன்னு சொல்கிறாங்க, திருமா வந்து விஜயோட ஒரே மேடையில் சேரத்துக்கு ரெடியாக ஏற மாட்டேன், அதுக்கு நான் ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னதான் திருமா சொன்னதாக விசிகே சர்க்கிள்ஸில் சொல்கிறாங்க. ஆனால் அது மாதிரி திருமா ஒத்துக்காத போது இந்த விஷயத்தை வந்து ஆதவ ஒரிஜினலாக கிளப்பி விட்ருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ திருமாவோட சம்மதம் இல்லாமல் ஆதவ ஒரிஜினலாக கிளப்பி விட்டாருனா ஆதவ ஒரிஜினல் நோக்கம் திமுக கூட்டணிக்கு தலைமை வைக்கிற திமுகவை ஏதோ ஒரு சங்கடத்துக்கு உள்ளாக்கியிருக்கணும், ஏதோ ஒரு டென்ஷனில் வச்சுருக்கணும், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையை வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு என்னன்னு தெரியல. அவருக்கு ஏதாவது திமுக மேலே பர்சனலாக ஏதாவது அஜெண்டா இருக்கா என்ன ஏதுன்னு தெரியல. அதனால் இது திருமாவே விளக்கினாரா உண்டு. உண்மையிலேயே வந்து அவர் வந்து அந்த புத்தக வெளியீட்டு வேலை கலந்துக்க போகிறார், ஏன்னா யாரும் கன்ஃபார்ம் பண்ண மாட்டேன்றாங்க. இது வந்து ஆத ஒரிஜினாவே கலைப்பூட்ட செய்தியாக தான் விசிகேல எல்லாருமே சொல்கிறாங்க. அதனால் வந்து அது உண்மையாக இல்லையான்றது திருமா தான் சொல்லி ஆகணும் கரெக்டாக. அதில் விஜய் தரப்பிலன்னு சொல்லி ஆகணும், அது கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஆனால் விசிகே தரப்பிலன்னு சொல்கிறாங்க, அவர் ரெண்டு நாள் முன்னாடி வரையும் அவர் கலந்துக்கூடாது என்கிற முடிவில் தான் கேட்டாங்க, ஆனால் கலந்துக்க முடியாதுன்ற முடிவில் தான் அவர் இருந்தால் சொல்கிறாங்க. இது வேணும்னே வந்து இது ஒரு கான்ட்ரவர்சியாக ஒவ்வொரு கான்ட்ரவர்சியாக வந்து ஆத ஒரிஜினா கலைப்பூடுறாரு அப்படின்ற மாதிரியும் விசிகேல பேச்சிருக்கு. அது திருமாவுடைய அனுமதி இல்லாமல் நடப்பதா? இல்லை அதுதான் வந்து மில்லியன் டாலர் கேள்வி. திருமாவோட அனுமதி இல்லாமல் நடக்குதுன்னா அதை பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறாரான்னு கேட்குறீங்க நீங்கள். அது வந்து நிச்சயமாக யூகிக்க இந்த மாதிரி யூகம் வந்து எல்லோருக்கும் எழுவது சகஜம். ஆனால் திருமா மாதிரியான ஒரு பிள்ளை தானே கிள்ளிக்கிட்டாலும் திருமா மாதிரியான ஒரு மெச்சூர்டு பாலிட்டிஷியன் அல்லது ஒரு நேர்மையான பாலிட்டிஷியன் ஒரு வெளிப்படையான ஒரு அரசியல் பண்ணுவார்னு நினைக்கிறேன். இதில் வந்து அவர் சொல்கிறார் அவரோட பேட்டியில் ஹிடன் அஜெண்டா, வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு அஜெண்டா ஹிடன் அஜெண்டான்னு ஒன்று இருக்கணும் ஒவ்வொரு கட்சிக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவரே சொல்கிறார் இடன் அஜெண்டான்னு ஒன்று இருக்கணும். அதாவது விஜயை பற்றி பேசும்போது சொல்கிறார் இந்த அதிகாரத்தில் பங்குன்றது இடன் அஜெண்டாவை வச்சுருக்கணும், அது வெளிப்படையாக எந்த நேரத்தில் பேசணும் அப்போ பேசணும் அப்படின்றார். அப்போது திருமாவை பார்த்து நம்ம என்ன கேள்வி கேட்குறோன்னா, உங்களுடைய இடன் அஜெண்டா என்ன, திமுக கூட்டணியில் கண்டினியூ ஆகிறதுனா இல்லை கண்டினியூ வேண்டான்ற இல்லை அதிகமான இடங்கள் பெறுறதுக்காக ஒரு ப்ரெஷர் பண்ணுறதா, உங்களுக்குள்ளே ஏதாவது இடன் அஜெண்டா இருக்கா? மெச்சூர்டு பாலிட்டிஷியன் திருமா, வெளிப்படையான பாலிடிக்ஸ் பண்றவனு திருமா ஷூடா இருக்காரு. ஆனா ஹிடன் பாலிடிக்ஸ் ஹிடன் அஜெண்டா இருக்குன்னு அவர் தான் சொல்றாரு, இருக்கணும்னு சொல்றாரு ஒரு கட்சிக்கு. அப்போ இந்த ஆத ஒரிஜினா விஷயத்துல ஹிடன் அஜெண்டா இருக்கா, அதுக்கு உங்களுடைய சம்மதத்தின் பேர் தான் நடக்குதா, இதெல்லாம் திருமா வந்து பல இப்போ சில விஷயங்களை கிளாரிஃபை பண்ணணும். இல்லை உங்கள் கட்சியில் குழப்பத்தை ஆதரவு ஜனம் உண்டாக்கினார்னா அதுக்கேற்ற நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்கணும். ஆனால் இப்போ திருமாவளவன் ரொம்ப ஒரு அதிரடி அரசியல்வாதியாக இருக்கார், ஏன்னா ரொம்ப கடந்து வந்திருக்கார், ரொம்ப நீண்ட கடுமையான பாதை கடந்து வந்துட்டு இப்பொழுது 4 MLA 2 MP கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் கிடைச்சது மூலம் அடுத்து அவர் வளர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கார். இதனால் ரொம்ப டைனமிக்காக இருக்கார். இதனால் திமுக அணி குறைஞ்சபட்சம் அடுத்த தேர்தலில் இந்த 6லிருந்து 12வது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அவருடைய நோக்கம் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கா? அதுக்காக தான் இந்த மாதிரியான ப்ரெஷர் டாக்டிக்ஸ்லாம் பண்ணுறாரா? இது வந்து ஒரு இடன் அஜெண்டாவாக பண்ணுறாங்களா இல்லையான்றத வந்து காலம் போக போக தான் நமக்கு தெரியும். ஆனால் அரசியலில் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை
இருக்கணும். ஓரளவுக்கு வந்து ஒரு கூட்டணியில் வந்து தொடர்ந்து 7 வருஷம் ஒரே கூட்டணியில் இருக்கீங்க, பல வெற்றிகளை பார்த்துருக்கீங்க, அடுத்து வர உங்களுக்கு நம்பிக்கையை தர மாதிரி எதிர்க்க எந்த கட்சியும் இல்லை. விஜய் வந்து 33% பெற மாட்டார், ஆட்சிக்கு வர மாட்டார் நீங்களே நம்புறீங்க, அப்புறம் அவர் ஆட்சியில் பங்குன்றதை வந்து நீங்கள் ஏற்றுக்கலன்னு தான் அர்த்தம். அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் எப்படி எந்த அடிப்படையில் நீங்கள் அப்போ ஆட்சிக்கு வராத விஜய் கூட நீங்கள் அதிகாரத்தில் பங்குன்ற விஷயம் அங்கே எடுபடாது, அவ்வளோ அதோட முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக அப்படி எளிதாக விஜயை ரைட் ஆஃப் பண்ண முடியுமா? அப்படி ரைட் ஆஃப் நான் பண்ணலை சார், திரும்பவே பண்ணுறாரு சார். அவர் ஆட்சிக்கு வர முடியாது திருமாதனை பண்ணுறாரு 26ல. அது மாதிரி எல்லா கட்சிகளும் வெளியே சொன்னாலும் கூட உண்மையிலேயே விஜயை முழுக்க முழுக்க அடுத்து விஜயை ரைட் ஆஃப் பண்ணணும்னு சொல்லவே இல்லை. ஏன்னா அவர் திமுக வந்து அதை கூர்ந்து கவனிக்கணும்னு தான் சொல்கிறேன். ஏன்னா திமுகவுக்கு எதிராக தான் களமாடுறாரு அவர். ஸோ திமுக அதை வந்து வாட்ச் பண்ணணும், அதோட வளர்ச்சியை பார்க்கணும், என்ன அவங்க சொல்கிறாங்களோ அது பதில் சொல்லணும், அதெல்லாம் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்குது. திமுக கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்களே, முக்கியமாக அவர் அவர் சொன்ன ஃபாசிசம் பாயாசம் விஷயங்கள். திமுக தலைமையெல்லாம் அதை பற்றி ஒன்று ரியாக்ட் பண்ணவே இல்லையே சார். அவங்க கண்டுக்காக தான் இருக்காங்க. விஜயை கேட்டால் இவர் உதயநிதி கேட்டால் என்ன சொல்கிறார், ஆர்எஸ் பாரதியை பதில் சொல்லிட்டார்னு அவர் போயினே இருக்காரில்ல, ஏதாவது சொன்னாரா? தலைமை இன்னும் அவங்களை அவரை சீரியஸாக எடுத்துக்கல. எடப்பாடி சொன்னால் ஏதாவது பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருப்பார் ஸ்டாலின், எதிர்கட்சி தலைவர். இவருக்கே நான் பதில் சொல்லணும்னு ஒரு பசாமல் போயிட்டுருக்காரு. அப்புறம் சீமானுக்கு பதில் சொல்லணும், எல்லாருக்கும் பதில் சொல்லணும், அதனால் கண்டிப்பாக போயிட்டுருக்காரு. நம்ம பாயிண்ட் என்னென்னா, திருமாக்கு இடன ஜெண்டா இருக்கா இல்லையான்றதை திருமா தான் தெளிவுபடுத்தணும். நீங்கள் வெளிப்படையாக ஒரு கூட்டணியில் கண்டினியூ பண்ணுறேன், நான் தான் அந்த கூட்டணியை உருவாக்கினேன்னு சொல்கிறாரு. ஒரு சீட்டுக்காக இந்த மாதிரியான ஒரு விளையாட்டை வந்து திருமா கையில் எடுத்தார் அப்படின்னா, இதை சுலபமாக புரிஞ்சிக்கக்கூடிய எல்லாம் திமுக இருக்காங்க. அப்போ அவங்க என்ன மாதிரி விளையாட்டு, அடுத்த கட்ட விளையாட்டு அவங்க விளையாடுவாங்க நமக்கு தெரியாது. விளையாடுவாங்களா சொல்ல முடியாது. ஏன்னா அரசியல் வந்து அரசியல் ஒன் அப்மேன்ஷிப்னுவாங்க, அதாவது உன்னை விட நான் அதிகமாக ஸ்ட்ராட்டஜி பண்ணுறேன் பார், என்னை விட நீ அதிகமாக ஸ்ட்ராட்டஜி பண்ணுற, நீ எப்படி பண்ணுறியா நான் எப்படி போகிறேன், அப்படிதான். அது ரெண்டு பேரும் டிபெண்ட் பண்ணிருக்கேன், ஒருத்தர் இருத்தரை சார்ந்து இருக்காங்க. திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் சார்ந்து இருக்காங்க தான் சார். சார்ந்து இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு கிடனஜெண்டாவோட விளையாடக்கூடாது. இல்லை இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணுற விஷயம் இருக்குல்ல. ஆனால் விஜயம் விஜயும் திரும்பவும் ஒரே மேடையில் இருந்தாங்கன்னா அது வந்து நாளைக்கு திரும்ப கூட சொல்லலாம், இது ஒரு புத்தக வெளியிட்டு விழாங்க அப்படின்னு. ஆனால் நடந்து ஒரு மாதமாக நடக்கிற விஷயங்களை பார்க்கும்பொழுது பார்க்குறவங்களுடைய பார்வை வித்தியாசமாக இருக்கும். திருமா வந்து விஜயோட ரொம்ப நெருங்கி போகிறாரு, அவர் திமுக கூட்டணியிலேருந்து விலகிறாரு, இல்லை திமுக கூட்டணிக்கு அழுத்தம் தர மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணுறாரு அப்படின்னு வரும்பொழுது, திமுக வந்து இவங்களோட பெரிய கட்சி தானே, அவங்க யோசிப்பாங்கள்ல என்னடா இவர் இப்படி பண்ணுறாரு, நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அடுத்தது அவங்க பார்க்க மாட்டாங்களா? அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க அடுத்தது. அதெல்லாம் வந்து ரொம்ப ஏழி. பட் திரும்ப அதுக்கு முன்னாடி முடிச்சுப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அவருக்கு தெரிஞ்சு நடக்குதா அவருக்கு தெரியாது நடக்குதா, அல்ல அவரும் சேர்ந்து அவரும் இந்த விளையாட்டில் ஒரு பார்ட்டியாக இருக்காரான்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம கேள்விப்பட்டவரையும் அது மாதிரி இல்லை அப்படின்லாம் கேள்விப்பட்டோம். இதுவும் அரசியல் தானே, ஏன்னா இதுவும் ஒரு அரசியல் தான், இதுவும் ஒரு அரசியல் தான், திமுக பிரச்சாரம் பண்ணுற அரசியல். ஆனால் நம்ம தகுதி தெரிஞ்சு நம்ம விளையாடணும். ஆக்சுவலாக தகுதி இல்லைங்கிறீங்களா? இல்லை தகுதினா நான் சொல்கிறது என்ன, உங்களுடைய ஆதரவு என்ன, வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல்னு ஒரு பழமொழி இருக்குது. அது மாதிரி நீங்கள் என்ன எதிர்க்கீங்க இப்போ, நீங்கள் என்ன உங்கள் பலம் என்ன, உங்கள் கூட இருக்கிறவங்க யார், நீங்கள் எதிர்க்க போனால் அவன் பலம் என்ன, இல்லை எதிர்க்க உங்களோட நீங்கள் இருக்கிறது பலம், அவங்க பலம், உங்கள் பலம், எல்லாத்தையும் நீங்கள் உணர்ந்து தான் நீங்கள் செயல்படணும். அரசியலில் நீங்கள் நம்ம ஒரு பெரிய கட்சியோடு நம்ம வந்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பெரிய கட்சி அதிகாரத்தில் இருக்கிற கட்சி அது. ஸோ அது வந்து எப்படி ப்ளே பண்ணணும்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால் வந்து நான் நினைக்கிறேன் திரும்ப வந்து ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக இருக்கார். அவர் இந்த மாதிரியான ஒரு சீப் கேமில் இறங்க மாட்டார். அவர் வந்து திமுகிட்ட ஒரு சீட்டு வேணும்னா நேரடியாக ஸ்ட்ரைட்டாக கேட்பார். இந்த பாலிடிக்ஸ் பண்ணி அவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் என்னுடைய கருத்து சார். இந்த நிகழ்ச்சியின் கருத்தில் குறிப்பாக திரு பிரியன், மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான், தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.